Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயால் ஏற்படும் குழிப்புண்களை குணமாக்கும் ஆவாரம் பூ. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆவாரை முழு தாவரமும் துவர்ப்பு குணமும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. சிறுநீரக சிறுநீர் தாரை சம்பந்தமான நோய்களையும் ஆண்குறி எரிச்சலையும் போக்கும். இலை பூ பட்டை உடலை பலமாக்கும். துவர்ப்பு தன்மையை கூட்டும். பூ வறட்சி கற்றாழை நாற்றம் ஆகியவற்றை போக்கும். உடம்பிற்கு பொறுசாயலை தரும். வேர் இலைத்த உடலை தேற்றும். விதை காமம் பெருக்கம் குளிர்ச்சி உண்டாக்கும். ஆவாரம் இலையை அம்மியில் அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறு தணலில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டனில் வைத்து கட்டிவிட வேண்டும். இதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டி வர சர்க்கரை நோயால் ஏற்படும் குழிப்புண்கள் மாயமாக மறைந்துவிடும். வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் தீர ஆவாரையின் பூ இதழ்களை சேகரித்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து கொண்டு அரை கிராம் அளவு 2 கிராம் வெண்ணெயில் குழைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். உடல் சூடு தோல் வறட்சி நீங்கி பலம் பெற ஆவாரை பூ சூரணத்தை பாலில் கலந்து குடித்து வர வேண்டும். அல்லது பூவை குடிநீராக்கையும் சாப்பிட்டு வரலாம். அல்லது பூ இதழ்களை சேகரித்து கூட்டு செய்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கு கட்டு 20 கிராம் ஆவாரை பட்டையை பொடி செய்து 1 லிட்டர் நீரில் இட்டு 200 மில்லியாக சுண்ட காய்ச்சி 50 மில்லி அளவில் காலை மாலை வேளைகளில் குடித்து வர வேண்டும். தோல் அரிப்பு மற்றும் நமைச்சல் குணமாக பசுமையான அல்லது உலர்ந்த பூக்களுடன் சம அளவு பச்சை பயிறு சேர்த்து அரைத்து வெந்நீர் கலந்து பசையாக்கி உடம்பில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஆவாரை பயன்படுகிறது. அதாவது கருப்பட்டியுடன் ஆவாரை பூவை சேர்த்து உண்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்கும். விரைவில் கர்ப்பம் உண்டாக வாய்ப்பு ஏற்படும். ஆவாரம் பட்டை அகத்திப்பட்டை நாவல் பட்டை இவை மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து தேனில் 5 to 10 நாட்கள் சாப்பிட வெள்ளை நோய் நீரழிவு தீரும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.